தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஜோதி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்த்துடலாம். ஊரில் அடுத்தடுத்து பச்சிலங் குழந்தைகள் யாரோ ஒரு மர்ம நபரால் கடத்தப்படுறாங்க. ஆனால் இது ஒரு கட்டத்தில் படத்துடைய கதாநாயகன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காப்புல, அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அங்கிருந்த கர்ப்பிணி தாயுடைய வயிற்றை கிழித்து உள்ளே இருந்த குழந்தையை யாரோ ஒரு மர்ம நபர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்து வந்து இந்த கேஸ் நிற்கிது. இதுக்கப்புறம் வாய முடிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்காவாது, நம்மளே களத்தில் இறங்கி அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கதாநாயகனை களத்திலையும் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மையான இன்சிடெண்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்துடைய கதைக்களத்தை இந்த டீம் பண்ணியிருக்கு. பட் இவங்க சொல்ல வந்த ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு டேட்லேயும் சர்வசாதாரணமாக பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு கிரைமாகத்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளே பேசினதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் உண்டு. படத்துடைய கதைக்களம் நிச்சயம் ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான். ஆனாலும் கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள்லாம் புரிக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இருந்தாலும் சொல்லப்பட்ட விதத்தில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரத்தான் செய்யுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்க ஒரு வழிக்கு இவராக இருப்பாரோ அவராக இருப்பாரோ அப்படின்னு இந்த சந்தேக பார்வை யார் யார் மேலெலாம் விழுகணுமோ அதை பல பேரை காமிச்சு ஆடியன்ஸுக்கு அந்த கிரிப்பிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்குது திரைக்கதையாக பார்க்கும்போது. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக அந்த கேரக்டர்ஸும் சரி அந்த சுச்சுவேஷனும் சரி பிளெண்ட் ஆச்சோ அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக செகண்ட் ஹாஃபு இல்லை. வலுக்கட்டாயமாக சில சுச்சுவேஷனு சில ட்விஸ்ட்டு சில கதாபாத்திரங்கள் அப்படின்னு எல்லாமே திணிக்கப்பட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் நமக்கு வருது. உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா, பொதுவாகவே போலீஸுடைய கரியரில் இந்த மாதிரி ஒரு கிரைம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கிரைம் எங்கேயாவது நடந்திருக்கா, அந்த கிரைமுக்கும் இந்த கிரைமுக்கும் சம்பந்தம் இருக்கா, இது ரெண்டும் ஒரே பேட்டர்னில் பண்ணப்பட்டிருக்கா, அப்போ ஒரே ஆள் தான் அந்த கடத்தின நபராக இருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் அவர் எடுத்துக்கிட்ட அந்த கரண்ட் கேஸில் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அந்த குற்றவாளியை தேடி சுற்றிக்கிட்டே இருக்காப்லே தவிர சுற்றி சுற்றி அவரை சுற்றி ஃப்ளாஷ் நியூஸில் பல விஷயங்கள் இதே மாதிரி குழந்தை கடத்தல் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் அவர் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி எந்த சீனுமே இந்த படத்தில் இல்லை. மயம் கோபி ஆகட்டும் ஷீலா ராஜ்குமார் ஆகட்டும் ரெண்டு பேருடைய கதாபாத்திரமும் சரி அது எழுதப்பட்ட விதமும் சரி அவங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதமும் சரி சூப்பராகவே இருக்குது. வில்லன் கதாபாத்திரத்தை இன்னும் ப்ராப்பராக பெட்டராக எழுதியிருக்கலாம். நமக்கு பெரிய லெவலில் ஒரு இம்பேக்டை அந்த கதாபாத்திரம் கடத்தவே இல்லை. இன்னும் சொல்லணும்னா எதுக்காக அந்த கதாபாத்திரம் ரிவெஞ்சை கையில் எடுக்குது அப்படிங்கிற அந்த மேட்டர் இருக்குது இல்லையா, அது இவங்க ஒரு காரணத்தை சொன்னால் கூட அந்த காரணம் முதல்ல அந்த கதையோட பெருசாக நேச்சுரலாக பிளெண்டாகவே கிடையாது. அது நம்பக தகுந்த வகையிலே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் படம் பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் போக படத்துடைய கதாநாயகன் வெற்றி ஆகட்டும் கிரிஷா குரூப் ஆகட்டும் இளங்கோ குமாரவேல் ஆகட்டும் எஸ்பி ராஜா சேதுபதி ஆகட்டும் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹர்ஷவர்தனுடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த யேசுதாஸ் பண்ண அந்த பாட்டு அட்டகாசமான ஒரு நம்பரு. உண்மையாக இந்த கிளைமேக்ஸுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிடைச்சதுக்கான காரணமே அந்த பாட்டு தான். அது சூப்பராக இருக்குது. ஆனால் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தளவுக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக அவர் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இந்த ராட்சசன் தீ மியூசிக்குடைய சாயல் லைட்டாக அங்கங்கே படுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு சில லாஜிக் மிரல்கள் லாஜிக் லூப்ஹோல்ஸும் இருக்கத்தான் செய்யுது. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து காமிக்கப்படுற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜு அதை மட்டும்தான் கடைசி வரைக்கும் கதாநாயகிலேருந்து எல்லாருமே அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த வீடை தவிர அடை எழுத்த வீடு பக்கத்து வீடு அப்படி இப்படின்னு வேறு எந்த வீட்லேயுமே அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமராவே இருக்காதா, ஏன் அந்த தெருவுக்குள்ளேயே சிசிடிவி கேமரா இருக்காதா, இதில் ஏதாவது ஒன்றை சர்ச் பண்ணால் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனது யார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம கதாநாயகனுக்கு தெரியாதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே ஓகே படம் தான். இது ஒரு நல்ல கதைக்களம் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல கரு தான். பட் சொல்லப்பட்ட விதத்தில் இன்னும் அழுத்தமாக சில விஷயங்களை இவங்க கன்வே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு மொத்தமாக கொடுத்தது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இது நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டம் தான். இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6/10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.